ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட எடுக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி வீடியோ எடுக்கவே ஏன்னா ஒரே மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே ஓடிட்டு இருக்கு. இன்ஷால்லாம் இன்னமும் கண்டிப்பாக டெய்லி போடலாங்கிற மாதிரி வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு ஜும்மா, தொழுதுட்டு எல்லாம் பண்ணி வந்தாச்சு. ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு நான். இன்றைக்கி என்ன ஹோட்டல் போகிறதா, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எந்த ஒரு விஷயமும் தெரில. இதுக்கப்புறம் தான் மேட்ரு புரியும் எப்படி இருக்கு பார்ப்போம். எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஒரு 180 சப்ஸ்கிரைபரு, 170 சப்ஸ்கிரைபரோ 165 சப்ஸ்கிரைபரோ தேவைப்படுது. கொஞ்சம் பார்க்குற நண்பர்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு போங்களேன். உங்களுக்கு என்ன, ஒரே ஒரு ப்ரெஸ் தானே, ஹெல்ப் பண்ணலாம்ல, ஹெல்ப் பண்ணி விடுங்க. இன்ஷால்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும்ல வீடியோ எடுத்து போடுறதுக்கு. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், உதவி செய்யுங்க. வேற இவ்வளோ நாளாக வீடியோவே போடலை, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஒரு நார்மலாகி வந்து அதுக்கப்புறம் மதியம் இதனாலாம் போயிட்டு வந்ததுலேருந்து அப்படியே ஒரு மாதிரி டயர்டாகி அந்த இதுலேயே ஓடிச்சு உடம்பு சரியில்லாமல் இருந்து. அதுக்கப்புறம் எந்த ஒரு டியூட்டியும் ஒரு புதுசாக போகிற இடம் ஏதாவது போகிற இடமோ அந்த அளவுக்கு வரல. டெய்லி ஒரே ஸ்கூலு, ஒரே அந்த இதுக்கு போகிற இடம், அந்த மாதிரி ஒரே மாதிரியே காட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல. அதனால தான் ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணால் செய்யலாங்கிற மாதிரி வீடியோ. இன்றைக்கும் எதுவும் எனக்கு தெரியலை, இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிறத வச்சு ஒன்று ஒன்றா பண்ணுவோம். ஓகேங்களா நண்பா, வாங்க வீடியோக்கு போவோம். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம், மட்டன் பிரியாணி, சாரி ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் அண்ட் சிக்கனு. பாருங்க தலைவர், லேட்டில் எல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறோம். இப்போ சாப்பாடு வரல, இப்போ வந்துடும். அதான் சாப்பாடு வருதா இல்லையா? என்ன சாப்பாடு? ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பாடு வந்துருச்சு பாய். சலாடு தோடாதே பாய், சலாட சாப்பாடு வரதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் பையா. லேட் ஆகுது, சலாடதான் திங்க வேண்டியதா இருக்கு. இது என்னது சாப்பாடு? மீன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, ஊறுகாய், இது பிஷ்ஷு ரெண்டும். நீங்க சிக்கன் எடுத்துங்க, தள்ளி தள்ளி விடுங்க. சிக்கன் பிரியாணியா? அப்பளம் பிரியாணி கத்து சிக்கனை எடுங்கயா. தள்ளி பேர் மாஷால்லா பொறிச்ச சிக்கனு அப்படியே பயங்கரமா இருக்கு. மச்சா நீ பிஷ்ஷை தள்ளு மச்சான், பாப்போம் தள்ளவா. வீடியோ எடுக்கும் போது ஃபிஷ்ஷை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணுமா? வேற லெவலா? எப்படி எப்படி மச்சான்? அது சரி, இந்த சிக்கன் மசாலா வாங்கினா கூட நல்லா இருக்கும் போது இருக்கு மச்சான். என்ன நல்லா இருக்கு? ரெண்டு பேருக்கும் ஒரே ரைஸா, உங்களுக்கு வேற ரைஸா? உடஞ்சிருக்கு, உடஞ்சிருச்சு. சரி நான் போடுறேன். ஓகே, கோழி நல்லா இருக்கியா? அப்பங்க நல்லா இருக்கும். இது என்ன கர்நாடகா பிரியாணி? நானும் சாப்பிட்றோம். பிஷ்ஷை தட்டியாச்சு, தட்டு தெரில. மீன் உடஞ்சிருச்சு, நல்லா இருக்கு. சாப்பிடுவீங்க அப்பாவா? நம்ம கிரேவி நம்ம பண்ணுறோம்ல, பொறிச்சி ஒரு மாதிரி என்ன தக்காளி போட்டு பம்பாய் சிக்கன். ஆம்பேரும் உன் வாயில வந்து குழந்தைருவான். சரியா, இந்திய தெரியாது போடா. ஓகே நண்பா, சாப்பிட்டுட்டு இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டுருக்கோம். இப்போ ஃபிஷ் பிரியாணி அப்புறம் இந்த வாட்டி வந்து அவ்வளோதான்.
இது இது பேர் என்ன? மோஜிட்டோ. எனக்கு வாயிலேயே வரலையா? இல்ல இல்ல, எவ்வளோ பைசா சும்மா சார்? நார்மலா 8 ரியல். மாஷா அல்லாஹ், 8 ரியல் மச்சான். சரி, அடுத்த வாட்டி பைசா இல்ல இல்ல வேணாமா. போ 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 குடி. அக்கா இது கோச்சிக்க, அது அப்படிதான் நம்ம. இல்ல எனக்கு பைசா தெரியாது. ஓகே வாத்தா பாய். ஐயோ வச்சல் எடுத்துட்டேன். என்ன மச்சான் புரியல? 14 ரூபா. காசுல வேற ஒண்ணு இல்ல, ஓவர் ரேட். ஓகே, ஒரு நாள் தானே சிக்கன். சிக்கன் ஓகே, ஃபிஷ் மட்டும் தான் ஜாஸ்தி. நான் நண்பர்களே, இந்த பொக்கைய பாருங்க. ஒரு 10 நாளா மதீனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம்லேருந்து ஒரே ஜுரம். என்ன நல்லது கெட்டது, என்ன பண்ணுது, மாத்திரை சாப்பிட்டியா, படு, எதுவுமே கேட்கல. இந்த ஜுரத்துலேயும் இந்த பூவுக்கு இந்த பொக்கையை ரெடி பண்ணுறதுக்கு அந்த பூ கடைக்கு ஒண்டியும் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 600 ரியாலுக்கு மேலே. இதுக்கு தனியாக மெழுகு பற்றி, இதெல்லாம் மெழுகு பற்றி உள்ளே அந்த ஃபஸ்ட் எய்ட் ரூமா இல்லை ரூமுக்குள்ளே கொளுத்தி வச்சா அந்த ஒரு மாதிரி வாசனமாக எரியும் அந்த மெழுகு பற்றி. இதில் ஏதோ ஒரு கிஃப்ட்டு. இதெல்லாம் வச்சு இந்த பொக்கையை செய்கிறாங்க. ஒரே ஒரு நாள் உள்ளே இருக்கும், மறுநாள் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க இந்த பொக்கையை. எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம ஊர் காசுக்கு 12,000 ரூபாய்க்கு இதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஜாமான் இல்லாமல் இந்த பூவை ஒண்டியும் இந்த இதில் செட் பண்ணி இந்த பலவியில் வச்சு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ண காசு 12,000 ரூபா. ஒரே ஒரு நாள் இருக்கும், மறுநாள் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. பார்த்துங்க எவ்வளோ காசை வேஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு. அதுலேருந்து உங்கள் சருப்பு. இன்றைக்கி கஃபிலு கொஞ்சம் தண்ணி வாங்கி போட சொன்னார். அதுக்காண்டி தண்ணி ஆஃபர் பக்கம் வந்தோம். ஜித்தால் இருக்கிற ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணி 9 ரியாலுக்கு ஓஸ்கா தண்ணி இருந்துச்சு. அது வாங்க வந்தோம். அப்படியே வாங்கிட்டு கண்டினியூ பண்ணலான்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி ஆஃபர் பார்த்தாச்சு, ஓடிக்கிட்டுருக்கு. இந்த தண்ணி 22.50. 22.50 இந்த தண்ணி 7.50 கொஞ்சம் தான் இருக்கும். பார்த்தீங்களா இல்லையா எப்படி இருக்குது சூப்பர் மார்க்கெட்டு என்ன மாதிரின்னு? அழகா இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? லெபன்ஸ்னால் தயிர்னு நினைக்கிற துருக்கி. 100 ரியால், 2,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு ஜிபுனா. இது கறி வகைகள் எல்லாமே இருக்குது. கிராஃப்ட்டு இதெல்லாம் என்ன சொல்கிறது? இதெல்லாம் ஜிபுனா பண்ணில் தடவி திங்கிறது. கறியெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. என்ன பண்ணுறது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்வீட்டை பாருங்கள், இங்கே எவ்வளோ ஸ்வீட்டு. அப்படியே சீனிப்பாவை ஊற்றி வச்சுருப்பாங்க. இதுதான் அது என்னது, குனாஃபா. அந்த ஸ்டைலில் வர ஸ்வீட்ஸு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் அதே குனாஃபா ஸ்டைலில் இருக்கிற மாதிரி அந்த சேமியாலேயே செஞ்ச ஸ்வீட்டு தான். இதுவும் அதே தான் சுருட்டி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுவும் அதே தான் குனாஃபா ஸ்டைல்லே இருக்கும். அரபில் குனாஃபானா ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் அது. ஆரஞ்சு ரோஸு மாம்பழம்லாம் இங்கே இந்தியன் மாம்பழம்லாம் இருக்கானான்னு தெரியலையே. மல்லியெல்லாம் பாருங்கள், நம் 2 ரியால் இந்த மல்லிக்கட்டு, 40 ரூபாய்க்கு மேலே ஊரு காசுக்கு. தர்பூசணி, ஆப்பிள். இந்த ஆப்பிள் அதிகம் பார்த்துருப்பீங்க ஊரில். இந்த க்ரீன் ஆப்பிள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததில்லப்பா ஊரில், வெளிநாட்டுக்கு வந்தால் பார்த்தேன். இந்த இருக்கு பாருங்க மாம்பழம், மாங்காய், டோமியோ கில்ஜானியா. எந்த நாடுன்னு தெரியல இது. கில்ஜானா இது ஏதோ தெரிலங்க. இந்தியா மாம்பழம் தான் ஊ இங்கே உள்ளதுலேயே கூட இருக்கும். 15 ரியாலு 20 ரியாலுக்கு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கம்மி. ஆரஞ்சு ஏகப்பட்ட. இந்த தண்ணி தான் நான் வாங்கினேன் இப்போ. இதுதான் விலை கூட 20 ரியாலு. இந்த தண்ணி தான் நான் வாங்கினேன்னு.
குவார்ட்டருக்கு பாருங்க. கஃபில் வாங்க சொன்னார்ண்ணே, ஆஃபர் பார்த்து சொன்னேன், கஃபில் வாங்கி பள்ளியில் போடுன்னு தெரியும். எப்படி இருக்கு ஓஸ்கா? இந்த தண்ணி தான். ஓகே நண்பா, ஜும்மாவோட அந்த தொழுவை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக எல்லாம் முடிஞ்சு இதாகிடுச்சு. ஓகே நண்பா, நான் அந்த சட்டையை மாற்றிட்டு வந்தேன் ஜும்மா கண்டி, அழுக்காக உண்டு ட்ரெஸ்லாம் தூக்கிட்டு. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.